டிஎன்பிஎஸ்சி தமிழ் பிரசின் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்திய தேசிய காங்கிரஸ் காந்தி காலம் பகுதி 4 பார்க்க இருக்கும். ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 முதல் 1944 காலங்கள். 1942 ஆகஸ்ட் 8 நாள் வந்து அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு வந்து கூடுகின்றது. ஸோ பம்பாயில் வந்து இந்த மாநாடு வந்து கூடுகின்றது. இந்த மாநாட்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுகிறார்கள். ஸோ இந்த தீர்மானம் நிறைவேற்றியதற்கு அப்புறம் தான் காந்தி வந்து ஒரு அறைகோலை விடுக்கின்றார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லி காந்தி வந்து அறைகோல் விடுக்கின்றார். ஸோ ஆகஸ்ட் 8 வந்து இவங்க வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றினாங்க. ஸோ ஆகஸ்ட் 9 வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, காந்தியை வந்து கைது செய்து பூனா சிறையில் வந்து அடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் நேரு, அபுல் கலாம் ஆசாத், ஸோ இவங்களையும் வந்து கைது பண்ணுது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்திய தேசிய காங்கிரஸை வந்து தலைமையேற்று வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம் மனோகர் லோகியா, அச்சுதன், எஸ்எம் ஜோஷி, ஸோ இவங்க வந்து தலைமையேற்று நடத்துகிறாங்க இயக்கத்தை. ஸோ பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஸோ இவங்க வந்து அதெல்லாம் விட்டுட்டு நேராக இயக்கத்தில் வந்து அதிக அளவில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இயக்கம் வந்து பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை வந்து மேற்கொள்கிறது. 1944 வந்து காந்தி வந்து விடுதலை செய்யப்படுகிறார். இந்திய தேசிய இராணுவம், ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், இவர் வந்து 1943 ஜூலை 2 நாள் வந்து சிங்கப்பூர் செல்கிறார். ஸோ இந்திய தேசிய இராணுவத்தினர் வந்து டெல்லி சலோ அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டு உற்சாகப்படுத்துகின்றார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து இந்திய சுதந்திர கழகத்தின் தலைவர், அதில் இருந்து இந்திய தேசிய இராணுவத்தின் தளபதியாக வந்து பொறுப்பேற்கின்றார். ஸோ பொறுப்பேற்று நாட்டிற்கு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை வந்து வழங்குகின்றார். ஸோ நாட்டிற்கு ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற முழக்கத்தை வந்து வழங்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். ஸோ இந்திய தேசிய இராணுவத்தில் உள்ள படைப்பிரிவுகளுக்கு வந்து பெயரிடப்படுகின்றது. ஸோ சுபாஷ் பிரிவு, காந்தி பிரிவு, நேரு பிரிவு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் பெயரிடப்படுகின்றது. அதே மாதிரி பெண்கள் பிரிவை வந்து உருவாக்குகின்றார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அந்த பெண்கள் பிரிவின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணி லட்சுமி பாய். ஸோ ராணி லட்சுமி பாய் பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு பெண்கள் படைப்பிரிவினையும் வந்து இந்திய தேசிய இராணுவத்தில் வந்து சேர்க்கின்றார் சுபாஷ் சந்திரபோஸ். ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து 1945 ஆகஸ்ட் 18 நாள் வந்து விமான விபத்தில் வந்து இறந்ததாக கருதப்படுகிறது. ஸோ இந்த விமான விபத்து வந்து ஏன், இவர் எங்கேருந்து எங்கே செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோக்கியோ. ஸோ தைவான்லேருந்து டோக்கியோ நகருக்கு வந்து செல்லும்போது 1945 ஆகஸ்ட் 18 நாள் வந்து விமான விபத்தில் இறந்ததாக கருதப்படுகிறது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். கேபினட் தூதுக்குழு, ஸோ 1946, ஸோ இந்த டைமில் வந்து 2 உலகப் போர் முடிந்ததுக்கப்புறம் வந்து இங்கிலாந்தோட பிரதமராக அட்லி பிரபு வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ இங்கிலாந்தோட பிரதமராக அட்லி பிரபு வந்து பொறுப்பேற்கிறார். ஸோ அவர் பொறுப்பேற்றதுக்கப்புறம் மார்ச் 15, ஸோ 1946 மார்ச் 15 நாள் வந்து ஒரு அறிக்கையினை வந்து வெளியிடுகிறார். ஸோ அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் சுய நிர்ணய உரிமையை ஏற்றதுடன் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கும் ஒப்புதலை அளிக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையினை வந்து வெளியிடுகின்றார். ஸோ பிரிட்டிஷ் அமைச்சரவையைச் சேர்ந்த 3 பேர், பெதிக் லாரன்ஸ், சர் ஸ்டோபர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், ஸோ இந்த 3 பேர் கொண்ட ஒரு குழு வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்புகிறாரு. ஸோ இந்த குழு தான் தூதுக்குழு, கேபினட் தூதுக்குழு 1946 அனுப்பப்படுகிறது அட்லி பிரபுவின் மூலமாக. ஸோ இந்த குழு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய அரசியலமைப்பு எழுதப்பட்டு புதிய அரசாங்கம் பதவியேற்கும் வரை வந்து ஒரு இடைக்கால அரசை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து முஸ்லீம் லீக் கட்சியும் இந்திய தேசிய காங்கிரஸும் வந்து ஆதரிக்கின்றது. ஸோ அதன் அடிப்படையில் 1946 ஜூலையில் வந்து அரசியலமைப்பு குழுவிற்கான தேர்தல்கள் வந்து நடைபெறுகின்றது. ஸோ இதில் 214 பொது தொகுதிகளில் 205 காங்கிரஸானது வெற்றி பெறுகின்றது. முஸ்லீம் லீக் வந்து 78-73 வந்து வெற்றி பெறுகின்றது. ஸோ இதன் அடிப்படையில் 1946 செப்டம்பர் 2, ஸோ இந்த நாள் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து இடைக்கால அரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மவுண்ட்பேட்டன் திட்டம் 1947. ஸோ 1947 பிப்ரவரி 20 நாள் வந்து பிரதமர் அட்லி,
காமன்ஸ் அவையில் வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுகிறார். ஸோ என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1948 ஜூன் மாதத்திற்கு முன்பே இந்தியர்களிடம் ஆட்சி அதிகாரம் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பினை வந்து காமன்ஸ் அவையில் வந்து அட்லி பிரபு வைக்கின்றார். ஸோ 1947 மார்ச் 24 நாள் மிகுந்த அதிகாரங்களுடன் மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து இந்தியாவின் வைசிராயாக வந்து தேர்வு செய்யப்படுகிறார். ஸோ இவர் வந்து வைசிராயாக தேர்வு செய்யப்பட்ட பின்பு வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானை வந்து தனித்தனியாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட கருத்தை வந்து வெளிப்படுத்துகிறார். ஸோ 1947 ஜூன் 3 நாள் இந்தியா பிரிவினைக்கான தனது திட்டத்தை வந்து அறிவிக்கின்றார். ஸோ இந்திய பிரிவினைக்கான திட்டம் மவுண்ட் பேட்டன் பிரபு 1947 ஜூன் 3 நாள் வந்து தன்னோட பிரிவினைக்கான திட்டத்தை வந்து வெளிவைக்கின்றார். இந்திய விடுதலை சட்டம் 1947 ஜூலை 18. ஸோ இந்த நாள் தான் விடுதலை சட்டம் வந்து நிறைவேறியது. இந்த சட்டத்தின் முக்கிய கூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை 1947 ஆகஸ்ட் 15 நாள் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி, பிரிட்டிஷ் அரசாங்கம் அனைத்து அதிகாரங்களையும் இவ்விரண்டு நாடுகளிடம் வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பஞ்சாப் வங்காளம் இந்த இரண்டு மாகாணங்களுக்கோட எல்லைகளை வந்து வரையறுப்பதற்கான எல்லை ஆணையம் வந்து ஏற்படுத்தப்படும். ராக்லிப் தலைமையிலான ஆணையம் இந்திய பாகிஸ்தான் எல்லைகளை வந்து வரையறுத்தது. ஸோ இந்தியா பாகிஸ்தான் பார்டரை வந்து ராக்லிப் பார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ராக்லிப் அப்படிங்கிறது வந்து வரையறுத்து தந்தவரோட பெயர் தான் ராக்லிப். ஸோ அவரோட தலைமையில் தான் இந்தியா பாகிஸ்தானோட எல்லைகள் வந்து வரையறுக்கப்பட்டது. அதுதான் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்லிப். 1947 ஆகஸ்ட் 15 நாள் இந்தியாவும் ஆகஸ்ட் 14 நாள் பாகிஸ்தானும் சுதந்திர நாடுகளாக தனிமை பெற்றது. ஸோ இந்தியாவோட சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநராக மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து பொறுப்பேற்றார். அதே மாதிரி பாகிஸ்தானில் தலைமை ஆளுநராக பொறுப்பேற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது அலி ஜின்னா. ஸோ முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானில் தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் தலைமை ஆளுநராக மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து தேர்வு செய்யப்பட்டார்கள். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸோட 3வது பகுதி காந்தி காலம் 1917 முதல் 47. ஸோ நம்ம வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்க்கான முழுமையான பகுதிகள் எல்லாத்தையும் இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்துருக்கோம். இதை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.